கார்த்திகேயன் அவர்கள்ட்ட. இப்போ விக்னேஷ் அவர்கள் இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து இதை பத்தி மேற்கொண்டு எதுவுமே பேச வேணாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறது? இப்போ தொடர்ச்சியான இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னாடி அதனுடைய நடவடிக்கைகள், ஏன்னா முதல்வர் பேசும்போது சொல்றாரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் இல்ல, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுங்க அப்படின்னு ஒரு காவல்துறை மாநாடுல பேசுறாரு. அப்ப இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் போது இந்த பக்கம் வந்து காவல்துறையினருடைய இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள், லாக்அப் டெத் போன்ற மாதிரி, அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயம்? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்க ஒருவருடைய செயல்பாட்டை விட செயல்படாமல் இருக்கிறது இன்னும் பெரிய அநீதியாக மாறிடும் அப்படிங்கிறது போல் இருக்கு இல்லையா. அதுபோல் வந்துட்டு முதல்வர் அவர்கள் நீங்கள் வாயை திறந்து பேசி மௌனம் காக்கிறது இருக்கு இல்லையா. நீங்கள் வாயை திறந்து இந்த கொலை வழக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இதை நீங்கள் வாயை திறந்து பேசணுமா இல்லையா? சட்டசபையில் ஒரு கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்குன்னா அதில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக இப்போ அவர் கொண்டு வரலைனாலும் ஐயா அண்ணன் வன்னியரசு இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 4 பேர் உள்ளே இருக்காங்க, அவங்க கொண்டு வரலாம். இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா அவர்கள் அவர்கள் கொண்டு வரலாம். இவர்கள் யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்துட்டு ஒரு பெரிய விவாத பொருளாக இன்னும் மாறலை அப்படிங்கிறது தான். விவாத பொருளாக எவ்வளவுக்கு எவ்வளோ மாறப்படுதோ, மக்கள் மத்தியில் எவ்வளவுக்கு எவ்வளோ பேசப்படுதோ அப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு வாக்கு வரும் அப்படிங்கிறது போல வாக்கு அரசியலாக இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்களே தவிர, ஒரு மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுனாக்கா அதற்கு உடனடியாக நம்ம பேசுவோம், அதுக்கு உடனடியாக போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி கட்சிகள் வந்துட்டு நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கவலையாக இருக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு அறிக்கை விடுறோம், நாங்கள் வந்துட்டு போராட்டம் தெரிவிக்கிறோம் அப்படின்னாக்க எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள இல்லை, நாங்கள் எங்களால் பேச முடியாதுங்கிறது ஒரு காரணம் இருக்கு. ஆனால் சட்டமன்றத்துக்கு இல்லை இருக்கக்கூடிய கட்சிகள் இதை பேசணும்ல. இப்போ இந்த கடந்த 6 மாதத்தில் பாருங்க, August 22 சத்யவான் தஞ்சாவூர்ல வந்துட்டு லாக்கப் படுகொலை, September 17 கார்த்திக் சேலத்தில் வந்துட்டு ஆத்தூர் சிறையில் படுகொலை, December 9 சீனிவாசன் ஓட்டேரியில் கைது செய்யப்பட்டவர் புழல் சிறையில் படுகொலை, January 11 பிரபாகரன்கிறவர் மாற்றுத்திறனாளி அவர் வந்துட்டு நாமக்கல் சிறையில் இறந்து போகிறார், அதே போல் February 4 சுலைமான்கிறவர் நெல்லை சிறையில் இறந்து போகிறார், December 4 முதுகுளத்தூரில் வாகன சோதனையில் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போன மணிகண்டன் அவர் வந்துட்டு அங்கே லாக்அப்லேயே வச்சு அவர் வந்துட்டு அடித்து எல்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வந்த அன்னை இரவு வந்துட்டு வீட்டிலே இறந்து போகிறாரு, வந்த அன்னைக்கு இரவே இறந்து போகிறாரு, அடுத்த நாள் வந்துட்டு செய்திகளாக வருது இது எல்லாமே அப்படின்னு அதை மாத்துறாங்க. பாய்சன் எங்கே சாப்பிட்டாரு, சிறைக்குள்ளே இருக்கும்போது சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் January 14 பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சட்டக்கல்லூரி மாணவர் ஒருத்தர் அவரை முகக்க அவசானியில்ன்னு சொல்லிட்டு அவரை கண்டு போய் அவ்வளோ அவர் சித்தவரை பதிட்டுறாங்க, அவர் தற்செயலாக வந்துட்டு அவரோட செல்ஃபோனில் வந்துட்டு வீடியோ எடுத்து அதை வந்துட்டு ஆதாரமாக வெளியிட்ட பிறகு அது சர்ச்சையாக மாதிரி வந்துட்டு அது மாறிச்சு. இது போல் வந்துட்டு இந்த திமுக ஆட்சின்னு மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடியும் இதே போல் தான் நடந்து கொண்டிருது. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, யார் வந்தாலும் சரி, இதனுடைய காவல்துறையினுடைய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கட்டமைப்பை மாற்றாத வரைக்கும் இது போல் நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். நாங்கள் அதிமுக திமுக இதை நம்ம அப்படி நம்ம கட்சி ரீதியா பிரிக்கல அப்படின்னாலும் இப்ப சமீப காலமாக அதிகரிச்சிருக்கா காவல்துறை அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கா? அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு நடந்த லாக்அப் படுகொலைகள். இது சம்பந்தமாக முதல்வர் அவருடைய காவல்துறை, அவருடைய சொந்த துறையாக இருக்கக்கூடிய காவல்துறையில் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. இது தொடர்பாக அவர் எடுத்த நடவடிக்கை என்ன? வெறுமனே வந்துட்டு ஒரு காவல் அதிகாரியை பதவி நீக்கிற மூலமாகவோ இல்லை வந்துட்டு ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாகவோ இதை சரி செய்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சரி செய்யணும்னாக்க காவல்துறையே மறுகட்டமைப்பு செய்ய வேண்டியது இருக்கு. நாங்கள் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியில் 2016 சொல்லி கொண்டு இருக்கிறோம், காவல்துறை வந்துட்டு மனரீதியாக அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் வந்துட்டு மிருகத்தனமாக செயல்படுவதற்கு மனரீதியாக அவர்கள் வந்துட்டு தயார் செய்யப்படுகிறார்கள்ங்கிறத சொல்லி இவர்களுக்கு சரியான ஓய்வு, சரியான விடுமுறை கொடுக்கணும், சரியான அளவில் ஊதியம் கொடுக்கணும், லஞ்சம் வாங்காத அளவுக்கு அவர்களை வந்துட்டு திறமையாக மாற்றணும், இது எல்லாத்தையுமே காவல்துறையில் மிகப்பெரிய மறுசீரமைப்பு கொண்டு வரணும்னு நாங்கள் 2016 சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதை ஏதாவது ஒரு கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எடுத்து செயல்படுத்திருந்தாலே போதும், இங்கே பல மரணங்களை நம்ம வந்துட்டு சைலேந்திர பாபு அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வார ஓய்வு கொடுக்கிறது, அப்புறம் குடும்பத்தோட அவங்க வந்து வார நாட்களை கழிக்கிறதுக்கு அவங்களுடைய பிறந்த நாட்களுக்கு வந்து லீவு கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க. அப்படியும் வந்து இந்த விஷயங்கள் இல்ல, அதுதான் இது வந்துட்டு சரியா கட்டமைக்கப்படலங்கிறது தான், சரியான முறையில் அது வந்துட்டு இன்னும் போய் சேரல மக்களுக்கு, காவல்துறையினருக்கும் போய் சேரலங்கிறது தான். இப்போ இதே ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்துட்டு யோகி ஆதித்யநாத் அவருடைய காவல்துறையும் வந்துட்டு இதே தான் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்கன்னாக்க அத்ராஸுங்கிற இடத்துல ஒருத்தர் அடித்து கொன்று அவரை வந்துட்டு காவல்துறையினரை முன்னே நின்று எரித்து
சடங்களை முடிச்சுட்டு வந்தாங்க. இது இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்துட்டு லாக்அப்பில் மரணம் அடைஞ்சிருக்கு. காவல்துறை வந்துட்டு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சோன்னா உடலை ஒப்படைக்கிறது தானே உங்களுடைய வேலை. அதை தவிர நீங்கள் ஏன் போய் நின்று முன்ன நின்று அதை எரித்து சடங்குகளை முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்துட்டு ஒரு புதைச்சிருந்தா புதைச்சிருக்காங்க இல்லையா? இல்லை, எரியூட்டி இருக்காங்க. அவங்க எரியூட்டிட்டு இல்லை இப்போ இந்த அளவுக்கு காவல்துறை அது மேல கொண்டு போயிட்டு தன்னுடைய பலத்தை காமிக்கணுங்கிற இது எங்க இருந்து வருது? எரிக்கணும் எரிக்கணும்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது எல்லாமே பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்துட்டு காவல்துறை மீது எவ்வளவு தூரம் சந்தேகங்கள் வர முடியுமோ அவ்வளவு தூரம் சந்தேகங்கள் வரும். எல்லாரும் இந்த விவாதத்தை பொறுத்தவரை எல்லாரும் ஒரு கருத்தோடு தான் இருக்கிறோம். இதை வந்துட்டு ஒரு கொலை வழக்காக பதிவு செய்து அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சாத்தான் குளத்துக்கு எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போல ஒரு நடவடிக்கை இதுலயும் எடுக்கப்படணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஐயா சொன்னது போல அவர்கள் வந்துட்டு மது அருந்திருந்தார்கள், கஞ்சாவின் இதில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால் அவர்கள் வந்துட்டு வன்முறையில் ஈடுபட்டதாகவும் கத்தியை வச்சுட்டு அவர்கள் வந்துட்டு தாக்க முற்பட்டதாகவும், அதாவது மதுவும் கஞ்சாவுக்கும் உட்பட்டவர்கள் தன்னிலை மறந்து ஒரு தாக்குதலுக்கு உட்படுவார்கள் அப்படிங்கிறது போல் காவல்துறை வந்துட்டு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அவங்க இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருவனை அடித்து உயிர் போகும் அளவுக்கு அவனை சித்திரவதை செய்யணும்னா அந்த காவல்துறை அதிகாரி என்ன நிலைமையில் இருந்திருக்கணும்? அவர் சுயநிலையில் இருந்தாரா? அவர் கஞ்சா அடிச்சிருந்தாரா? அவர் வந்துட்டு தண்ணி அடிச்சிருந்தாரா? ஒரு சுயநிலையில் இருக்கிற ஒருத்தனால ஒருத்தன் வந்துட்டு தன்னுடைய சக மனிதன் துடிக்கிறதை தாண்டி அவனை அடித்து அவன் சாகிற அளவுக்கு அடிக்கணும்னாக்க எப்படிப்பட்ட மனநிலை அதில் இருந்திருக்கும்? அப்போ அவர் என்ன நிலையில் தன் சுயநிலையில் இருந்தாராங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ யார் கஞ்சா அடிச்சிருந்தா, இவங்களா அவங்களா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு வந்துட்டு எழுதுறது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காவல்துறையிலேயே மிகப்பெரிய ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வர வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அதை எந்த அரசாங்கமும் செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறத நமக்கு உண்டான. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேசாததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் பேசினாக்கா அவர் மீது வந்துட்டு பழி வரும் அப்படிங்கிறதுனால தான். இப்போது ஜெய் பீம்னு ஒரு படம் வருது, தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஜெய் பீம்னு ஒரு படம் வருது, அந்த படம் வந்தோடனே வந்துட்டு காவல்துறையில் ஒரு லாக்அப் மரணத்தை பற்றி ஒரு படம் அதுக்கு வந்துட்டு உருகி பாராட்டி அதற்கு உண்டான நீதி ஒதுக்கி எல்லாமே பண்ணிட்டு போகிறாரு, வாழ்த்துறோம். இப்போது அது உண்மையில் நடக்குது. உண்மையில் நடக்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்கணும், எவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்கு அறிக்கை விட்டுருக்கணும், எவ்வளோ தூரம் நேராக போய் சந்திச்சிருக்கணும், அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும், இது எதுவுமே நடக்கலையே ஏன்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை நீங்கள் வந்துட்டு பாதுகாக்கணும்னு விரும்புகிறீங்க, அதை வந்துட்டு வெளியில் விட்டுறக்கூடாது, பேர் வந்துட்டு வந்துடக்கூடாது, பேர் வந்தால் நம்ம பேரும் கெட்டு போகும்னு நீங்கள் வந்துட்டு பயப்படுறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தமாக படுதே தவிர, நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கல, உண்மையிலே நியாயம் நடக்கணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் அதற்கு உண்டான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம்.